ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பு தான். இது வந்து என் பையனுக்காண்டி நான் செஞ்சேன். குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடாங்க, முருங்கைக்கீரை சாப்பிட முடியாது அவங்களுக்காண்டி. ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், நல்லா சின்ன வெங்காயம் நல்லா நச்சு நச்சு தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இல்லை வத்தல், நான் வந்து இன்றைக்கி வத்தல் தான் சேர்த்தேன். அரை தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். களி வச்ச முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து 3 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுனேன். அதுக்கப்புறம் பெப்பர் இறக்க போகிறப்ப பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேபி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதாண்டி இந்த ரெசிபி. அப்புறம் கோல்டு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பை பாய்.